ஃபஸ்ட் பேசிக்கான தட்டடவு கற்றுக்கிட்டோம், தியான ஸ்லோகாஸ் கற்றுக்கிட்டோம், எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம், அரமண்டிகாஸ் கற்றுக்கிட்டோம், ஹஸ்தாசம் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பேசிக்கில் ஃபஸ்ட்டு தட்டடவுக்கு தரவாயிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து போகிறது நாட்டடவு. நாட்டடவு பார்த்திங்கன்னா நாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டெச். யூ கோயிங் டு ஸ்டெச் யுவர் லெக்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று கற்றுக்க வேண்டியத ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னா நாட்டடவுக்கு வரும்போது ஸோ நாட்டியா ரம்பம். ஸோ இது வந்து நாட்டுறதுன்றது ஸ்டெச் பண்ணுறதுக்கும் சொல்லலாம், நாட்டியா ரம்பம்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் நாட்டியா ரம்பம். யூ கோயிங் டு ஸ்டெச் யுவர் ஹேண்ட்ஸ், உங்களோட ஹேண்ட்ஸை பிரிக்க போகிறீங்க டு யுவர் ஷோல்டர் லெவல். உங்களோட ஷோல்டர் லெவல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதுக்கு பேர் நாட்டியா ரம்பம். ஸோ இந்த நாட்டியா ரம்பம்ல தான் ஹஸ்தா வச்சு நீங்கள் ஆட போகிறீங்க நாட்டடவு ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தட்டடவு மாதிரி ஈஸியாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கிபி, செகண்டு கிபி, தேர்டு கிபின்ட்டு. ஸோ இட் டிஃபர்ஸ், ஒன்று ஒன்று ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கிறவங்க நாட்டடவு வந்து கொஞ்சம் அது நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ நாட்டடவு, ஃபஸ்ட் நாட்டடவு, செகண்ட் நாட்டடவு அப்படின்னு இதுலேயும் எட்டு நாட்டடவு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டடவுமே ஆதி தாளமில் மட்டும்தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நாட்டடவு, செகண்ட் நாட்டடவு கற்றுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் நாட்டியாரம்பம்னு சொன்னேன். இந்த நாட்டியாரம்பம்ல நம்ம ஹஸ்தாஸில் திருப்பதாக்க ஹஸ்தான்னு ஒன்று கற்றுக்கும். ஸோ இந்த நாட்டடவில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா திருப்பதாக்க ஹஸ்தாஸ் வச்சு தான் வரப்போகுது. ஸோ இதுதான் திருப்பதாக்க ஹஸ்தா, ரெண்டு கையிலும் திருப்பதாக்க ஹஸ்தாஸ் தான் இருக்க போதும். ஸோ உங்களோட நாட்டியாரம்பம் வைக்கும் போதே திருப்பதாக்க ஹஸ்தாவில் வச்சு நாட்டியாரமாக இருக்கணும். ஸோ இது எப்படின்னா இதுவும் மரமண்டியில் தான். ஸோ கால் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க, நாட்டி ஆடுறதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்ட்ரெச் அண்ட் டேப். ஸோ யூ கோயிங் டு சிட் இன் அரமண்டி, அரமண்டியில் காலை மடக்கி நீட்ட போகிறீங்க. ஸோ நீட்டி திருப்பி தட்டுவீங்க, அதே மாதிரி இந்த சைடும் நீட்டி திருப்பி தட்டுவீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நாட்டி தட்டுறது சொல்லுவாங்க, அதனால தான் நாட்டி தட்டுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கை திருப்பதாக்க ஹஸ்தா, கால் அரமண்டி, நாட்டியாரம்பம். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் போஸ்டராக இருக்கும் நாட்டடவுக்கு. ஃபர்ஸ்ட் நாட்டடவுக்கான சொல்லுக்கட்டு. ஆஸ் யூஷுவல் எல்லா அடவுக்குமே தனித்தனி சொல்லுக்கட்டு இருக்குது, அதே மாதிரி நாட்டடவுக்கும் தனியாக சொல்லுக்கட்டு இருக்குது. என்ன சொல்லுக்கட்டு அப்படின்னா தெய்யும் தத் தெய்யும் தா, தெய்யும் தத் தத் தெய்யும் தா. இதுதான் நாட்டடவுக்கான சொல்லுக்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நாட்டடவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன பொசிஷன் நாட்டியாரம்பம் வித் திருப்பத்தாக்கம். ஸோ இவங்க சிட்டு நரமண்டி. ஃபர்ஸ்ட் நாட்டடவுக்கு ஒரு தடவை நீங்கள் நாட்ட போகிறீங்க, அதாவது தெய்யும் தத்த தெய்யும் தா. ஸோ இவ்வளோ நாள் நம்ம கால் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னிலேருந்து கையும் இருக்கும், நாட்டடவுன்ற போது கையும் சேரும். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா டேர்ன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாட்டடவு அப்படின்னா ஒரு தடவை ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். ஸோ அதே மாதிரி அரமண்டியில் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டடவு, ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் சொல்லு கட்டடம் பார்க்கலாம். தெய்யும் தத் தத் தெய்யும் தாம், தெய்யும் தத் தத் தெய்யும் தாம், தெய்யும் தத் தத் தெய்யும் தாம், தெய்யும் தத் தத் தெய்யும் தாம். செகண்ட் ஸ்பீட் தெய்யும் தத் தத் தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தேர்ட் ஸ்பீட் தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் ஆடி காமிக்கிறேன். தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம். செகண்ட் ஸ்பீட் தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்யும் தத்த தெய்யும் தாம்,
So the first knotted adverb, first speed, second speed, and third speed. Next pathinga second knotted adverb. Second knotted adverb actually pathinga romba easy inga. Idoda double the time da second knotted adverb. Ippa oru oru thadava innoru thadava senjinga over side. So adutha pathinga rendu rendu thadava rendu side pannuvinga. So adhu da second knotted adverb. So idu mattum da similar a irukum. Adutha adutha poga poga pathinga வேறு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் நாட்டளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ செகண்ட் நாட்டளவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலும் கையும் சேர்த்து பார்க்கலாம். சேம் இப்போ தாக்கம் நாட்டியடம்பு அரைமணி ஒன் ஸோ இதுதான் ஒரு காலில் ரெண்டு தடவை பண்ணுவீங்க. ஸ்டெச் பண்ணி தட்டுறது ஸ்டெச் பண்ணி தட்டுறதுன்றது முதல் ஃபஸ்ட்டு நாட்டடவுக்கு ஒரு தடவை பண்ணியிருப்பீங்க. ஸோ செகண்ட் நாட்டடவுக்கு ரெண்டு தடவை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான சொல்லுக்கட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் அதுவே தான் வரும். ஃபஸ்ட்டு நாட்டடவுக்கு என்ன சொல்லுக்கட்டோ அதே சொல்லுக்கட்டு தான் செகண்ட் நாட்டடவுக்கு. ஸோ செகண்ட் நாட்டடவு எப்படி ஆடுறது ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ செகண்ட் நாட்டடவு எப்படி பண்ணுறது? தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் செகண்ட் ஸ்பீட் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் செகண்ட் நாட்டடவு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் அண்ட் தேர்ட் ஸ்பீட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.